அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பைசி மசாலா, அதாவது ஒயஸ்டர் மஷ்ரூம் மசாலா ஸ்பைஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ ஒயஸ்டர் மஷ்ரூம் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒயஸ்டர் ஸ்பைசி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ஒயஸ்டர் மஷ்ரூம் மசாலா ஸ்பைஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடை சூடானதும் ஸ்பைசி மஷ்ரூம் மசாலா செய்யறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கிடலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 2 பட்டை, 2 ஏலக்காய், ஸ்மால் சைஸ் அன்னாச்சிப்பூ, கல்பாசி இந்த அளவுக்கு, 4 கிராம்பு. நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன், 3 கிரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் வதங்கிடுச்சு. தென் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உரலில் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை வடை போக வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வடை போயிடுச்சு, நல்ல ஒரு அரோமா கிடைக்குது. நம்ம சேர்த்த கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 1 தக்காளி, ஸ்மால் சைஸில் 1 பெரிய வெங்காயம், 1 5 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்சியில் கொடுத்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு பச்சை வடை போய் எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வைப்போம். மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு நல்லா வதங்கி நமக்கு ஆயில் தெளிஞ்சு நிற்கிது பாருங்க. இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தென் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி. ஏன்னா நம்ம பண்ணுறது மஷ்ரூம் ஸ்பைசி மசாலா பண்ணுறோம் இல்லையா, ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஆல்ரெடி பெப்பர் முழு பெப்பர் சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதை விட இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நார்மல் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எனக்கு இவ்வளோ காரம் போதும். ராஸ்மல் போகும் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஆயில் மிதந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. ராஸ்மல்லும் போயிடுச்சு. இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்குது. இந்த நேரத்தில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒயஸ்டர் மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கிறேன். கிளறி விட்டுருவோம். நம்ம நார்மலாக சேர்த்துக்கிற மஷ்ரூமை விட இந்த ஒயஸ்டர் மஷ்ரூம் வந்து அதிக ப்ரோட்டீன் உள்ளது. இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரை நோய் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். வந்து எந்த கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. பாருங்க, நான் வாங்கின இந்த பேக்கெட் தான் நான் வாங்கினது. இதில் பாருங்கள், ஃபேட் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, தென் லோ கலோரி, லோ சோடியம். ஒயஸ்டர் மஷ்ரூமை பொறுத்தளவுக்கு நமக்கு ப்ரொடக்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. நீங்கள் இதை வந்து நார்மலாக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வைப்போம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் இப்போ வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் இதில் வாட்டர் எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு டைம் எடுத்த தேங்காய் பால் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த மஷ்ரூம் ஸ்பைசி மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் பால் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விடுற அதே சமயத்தில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மஷ்ரூம் ஸ்பைசி மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. மெதுவாக கிளறி விட்டுறலாம். இந்த நேரத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோன்னே
நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்குது பாருங்க ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு 2 நிமிஷத்துக்கு மூடி போடுவோம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மஷ்ரூம் ஸ்பைசி மசாலா நமக்கு தயாராயிடுச்சு சக்கரை நோயாளிகள்ல இருந்து எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு சோ நான் செஞ்ச இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க ஃபைனலா கொஞ்சமா மல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் ஒயஸ்டர் ஸ்பைசி மஷ்ரூம் மசாலா தயார் நான் பண்ணிருக்கேன் இந்த மஷ்ரூம் ஸ்பைசி மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்ததொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்